அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி. இன்றைய பதிவில் நம்முடைய ஜிகே என்டர்டைன்மெண்ட் சேனலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி ஒரு சிறப்பான ஒரு செய்தியை பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க செய்திக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க. என்னடா நம்முடைய ஜிகே என்டர்டைன்மெண்ட் சேனலில் தொடர்ந்து பல நாட்களாக எந்த ஒரு பதிவுமே நம்ம சகோதரி போடலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய பேர் நினச்சிருக்கலாம். அதற்கு காரணம், எனக்கு தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுங்க, அதனால் என்னால் பேசவே முடியல. அதுதான் காரணம், என்னை மன்னிக்கவும். இனிமேல் என்னால் முடிகிற வரைக்கும் நான் பதிவுகளை நான் போடுறேன். எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்குந்த அதே சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மனதார உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். வாங்க என்ன செய்தி என்று பார்க்கலாம். தமிழகத்தின் 17வது வனவிலங்கு சரணாலயம் ஒசூரில் அமைப்பு அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் ஒசூர் பகுதியில் வன உயிரிகள் அதிகமாக உள்ளது. அதனால் இப்பகுதியில் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க கோரிக்கை எழுந்த நிலையில் தற்போது வனவிலங்கு சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு சரணாலயம் தமிழகமானது சுமார் 17% வன பரப்பை கொண்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் 16 வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன. இதில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மிகவும் புகழ்பெற்றது. அதற்கு அடுத்த இடத்தை வேடந்தாங்கலில் உள்ள பறவைகள் சரணாலயம் பிடிக்கும். அந்த வரிசையில் தற்போது ஒசூர் பகுதியில் 17வது வனவிலங்கு சரணாலயம் அமைய உள்ளது என்பதுதான் இந்த செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாவட்ட பகுதியில் 35 விதமான உயிரினங்கள் உள்ளது. அதே போல 238 பறவை இனங்களும் உள்ளது. இந்த உயிரினங்களை காக்கும் பொருட்டு ஒசூர் கூட்டத்தின் அஞ்செட்டி, ஜவலகிரி, ஊரிகம் சரகங்களை உள்ளடக்கிய 686.406 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான காட்டு பகுதியில் காவிரி தெற்கு காட்டுயிர் சரணாலயம் அமைய உள்ளது. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் காவிரி வடக்கு சரணாலயத்தில் தொடர்ச்சியாக இந்த சரணாலயம் அமைய உள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் தமிழகத்தில் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் தேவாங்கு சரணாலயம் அமைக்கப்படும் என்று அரசு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இது கிருஷ்ணகிரி மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஒசூரில் வந்து மிகப்பெரிய வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து தன்னகத்தை சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. இப்பொழுது 17வது இந்த மாதிரி சரணாலயம் வந்து இன்னும் சிறப்பு மிக்கதாக இருக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.